பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா பி கமா கியூ மற்றும் ஆர் என்பன எவையேனும் மூன்று கணங்கள் எனில் பி வித்தியாசம் கியூ வெட்டு ஆர் பி டிஃபரன்ஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர் என்பது இங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிக்கண்ணு. இந்த ஆப்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடியே இப்ப உனக்கு விதிகள் தெரிஞ்சிருந்தா டக்குன்னு சொல்லிடுவாடா கண்ணா. இத வெரி குட் பாருங்க. கண வித்தியாசத்திற்கான டிமார்கனின் விதிகள் என்னடி கண்ணு? கண வித்தியாசத்திற்கான டிமார்கனின் விதிகள். அதுல ரெண்டு இருக்குடி கண்ணு, புரியுதுங்களா? அதுல ரெண்டு இருக்குது. ஏ வித்தியாசம், பி சேர்ப்பு, சி சேர்ப்பின் மீதான வித்தியாசம், புரியுதுங்களா? அதே மாதிரி வெட்டின் மீதான வித்தியாசம். இப்ப இங்க ஏ பிசின்னு கொடுத்துருக்குது, இங்க பி கியூ ஆர்னு கொடுத்துருக்குது. அப்ப இங்க வெட்டு வரும்போது இங்க என்னடா கண்ணா வந்திருக்குது? வெரி குட், சேர்ப்பு, புரியுதுங்களா? ஏ வித்தியாசம் பி சேர்ப்பு, ஏ வித்தியாசம் சி. அப்ப இங்க என்ன வரும்? பி வித்தியாசம் கியூ சேர்ப்பு பி வித்தியாசம் ஆர். அப்ப இதுதான் என்னது சரியான விடை. கண்டிப்பா டிமார்கனின் கன வித்தியாசத்திற்கான விதிகள் ஒவ்வொரு குழந்தையும் தெரியணும், தெரியாம இருக்கவே கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியாடி கண்ணு. அதனால இது ரெண்டும் இல்லைன்றது நல்லா தெரியும், புரியுதுங்களா? இந்த ரெண்டும். அப்ப இது ரெண்டுலதான் டிமார்கனின் விதினா வெட்டுனா சேர்ப்பு வரணும், மாறும். அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கு, புரியுதுங்களா? ரொம்ப முடியாத குழந்தை நான் சொல்லியிருக்கேன், டம்ளரை கமுத்து போட்டா டம்ளரை நிமித்தி வைக்கிற மாதிரி அப்படின்லாம் ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். சரி மிஸ், எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல மிஸ், வேற ஒன்னும் இல்லடிக்கணும். நீ ஏன் எலிமெண்ட் கூடு, என்னது இப்ப பி ஈக்குவல் டு ஒன்னு ரெண்டு மூணு, கியூ ஈக்குவல் டு ஒன்னு ரெண்டு, ஆர் ஈக்குவல் டு சும்மா சின்னதா கொடுத்துக்கிறேன் நான் ஒன்னு. இப்ப என்ன வேணும்? கியூ வெட்டு ஆர், கியூக்கு ஆருக்கு என்ன பொதுவா இருக்குது? ஒண்ணு. அடுத்து என்னது? பி வித்தியாசம், புரியுதுங்களா? என்னது கியூ வெட்டு ஆர், பி என்னது? ஒண்ணு. இருக்கு வாயில கணக்கு போடணும், ஆக்சுவலா இப்படி கொடுத்துட்டா கியூ வெட்டு ஆர் என்ன ஒண்ணு, புரியுதுங்களா? கியூ வெட்டு ஆர் என்ன ஒண்ணு. அடுத்து என்னது? பி வித்தியாசம் கியூ வெட்டு ஆர்னா பிக்கு மட்டும், பீக்கு மட்டும் என்ன இருக்கு? ரெண்டு மூணு, அவ்வளவுதான். முடிஞ்சது. இப்ப இது வராது, இது ரெண்டு வராதுன்றது நல்லா தெரியும், பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அப்ப இதை நம்ம ட்ரை பண்ணும். முத பி வித்தியாசம் கியூ, அப்ப பீக்கு மட்டும் எது நீங்க? பீக்கு மட்டும் மூணு. அடுத்து என்னது? பி வித்தியாசம் ஆர் என்னது? ரெண்டு மூணு, புரியுதுங்களா? முத என்னது? மூணு. அடுத்து என்னது? ரெண்டு மூணு. இது ரெண்டையும் சேர்த்துங்க, என்ன வருது? ரெண்டு மூணு, கரெக்டா வருதா? அப்ப இதுதான் ஆன்சர். இல்ல மிஸ் நான் சம்மாரியே போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க போடுங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அடிக்கண்ணு ஒரு சும்மா சிம்பிளா எடுத்துக்கோங்க நம்பரை. இப்போ ஒன்று ரெண்டு மூணு எடுக்க முடியலன்னா ஏபிசி கூட எடுக்கலாம், இல்லை உருவங்கள் எடுக்கலாம், எதுவே. நான் சொல்றேன்ல, உனக்கு என்ன வசதியோ, உனக்கு என்ன பிடிக்குமோ, உனக்கு என்ன தெரியுமோ அதுதான், ரைட்டுங்களா? வெண்படுத்து மூலியமாகவும் கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிக்கலாம், அது உன்னுடைய பிரியம் தான், புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, வட்டம் போட்டுக்கிறேன் நான், ரைட்டா? இதெல்லாம் தேவையில்லை. ஆனா நான் தான் சொல்றேன்ல, ஒரு ஒன் மார்க்க படிக்கும் போதே அதனுடைய ரிலேட்டட் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? அதுதான் கொஞ்சம் நல்லதும் கூட. இப்ப என்னது? பி வித்தியாசம் கியூ, இப்ப முத எழுதி இருக்கணும் இதுல, நம்ம எழுத அதை இருந்து பி கியூ ஆர், சரியா? அடிக்கணும். இப்ப பி வித்தியாசம் கியூ வெட்டு ஆர் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான். பி வித்தியாசம் என்னது? கியூ வெட்டு ஆர், கியூ வெட்டு ஆர்ன்றது இந்த பகுதி, புரியுதுங்களா? அப்ப பி வித்தியாசம் கியூ வெட்டு ஆருக்கு ஆக்சுவலா என்ன வரும் நமக்கு? இருந்து வரது இந்த பி கியூ வெட்டு ஆர் இந்த பகுதியை விட்டுட்டு இந்த மூணு பகுதியும் வரும், இதுதான் ஆன்சர், புரியுதுங்களா? பி வித்தியாசம் கியூ வெட்டு ஆருக்கு இதுதான் வெண்படம். இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், டபிள்யூ மாதிரி வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் நான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க,
இப்ப இந்த படம் தெரிஞ்சதுன்னா இதுல எது கரெக்டா வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா அடுத்ததுல பண்ணு இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம் பரிச்சையில போடணும்ன்ற அவசியம் கிடையாது இப்ப இங்க பாருங்க இது வந்து நமக்கு போட்டு பார்க்கணும்ன்றது இல்ல இருந்தாலும் நம்ம செஞ்சு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மனசுல பதியும் அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப பாருங்க இப்ப என்ன இப்ப பாரு இது பி இல்லையா எழுதி இருக்கணும் எழுதாது சரி முதல்ல ஃபில் பண்ணிக்கிறேன்டா இது பி இது கியூ இது ஆர் சரியா இப்ப நம்ம ஃபில் பண்ணணும் கலர் வந்து ஃபில் பண்ணணும் சரியா இப்ப என்ன பண்ணும் பி வித்தியாசம் ஆர் முதல் பி வித்தியாசம் கியூவா எங்க பி வித்தியாசம் கியூ அப்ப பிக்கு கியூக்குனா இதுதான் கியூ பார்டர் புரியுதுங்களா அப்ப என்ன அர்த்தம் இந்த விளிம்ப விட்டு இந்த விளிம்ப விட்டுணும் அப்ப இதுவும் இதுவும் பி வித்தியாசம் கியூ புரியுதுங்களா அடுத்தது என்னது பி வித்தியாசம் ஆர் பி வித்தியாசம் ஆர்னா எது இதுதான் ஆரோட பார்டர் அப்ப பிக்கு மட்டும் அப்படின்னா இதுவும் இதுவும் அப்ப இது ரெண்டும் சேருதா பி வித்தியாசம் கியூவும் பி வித்தியாசம் ஆரும் சேர்த்தா அதே ஷேப் வருதா அப்ப இதுதான் ஆக்சுவலா இன்னும் தனித்தனியா போடணும் நம்ம புரியுதுங்களா சும்மா உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கா அப்படி கொடுத்தேன் புரியுதுங்களா முத பி வித்தியாசம் கியூனும் போது இந்த பார்டரை போட்டுட்டு இத பாருங்க பி வித்தியாசம் கியூனும் போது இந்த பார்டரை போட்டுட்டு இதையும் இதையும் ஃபில் பண்ணும் மறுபடி பி வித்தியாசம் ஆறுனா இந்த பாருங்க இந்த பார்டரை போட்டுட்டு இதையும் இதையும் ஃபில் பண்றோம் அப்ப என்ன ஆகுது ரெண்டும் சேர்ந்துருதா பி வித்தியாசம் கியூ சேர்ப்பு பி வித்தியாசம் ஆறு அதனால இது சேர்ந்துருது அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சுதாடா கண்ணா